உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? காசுக்கு ஆசைப்படுறவனா? என்கிட்ட வந்து செக் பண்ணிட்டீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் சமையல் தொழிலுங்கிறது காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அது ஒரு புனிதமான தொழில். இன்னொரு மனுஷனோட பசிய போக்குறத விட வேற எந்த புனிதமும் இல்லன்னு நம்புறவனா? ஆனா நீங்க என்னோட ரெசிபியவே திருடி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? ஏங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். திருட்டு, நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் ரொம்ப டூ மச் ஆன வேர்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ, உண்மையே சொன்னா கோபம் வருதா உங்களுக்கு? ஒரு தடவை இல்ல, 1000 தடவை நான் சொல்லுவேன், நீங்க எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம் தான். எனக்கு தெரியாமலே என்னோட ரெசிபிஸ்க்கு எல்லாம் காப்பிரைட்ஸ் வாங்குனதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை துரோகம் தானே? இன்னும் உண்மைய சொல்லணும்னா திருட்டு தானே? திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு நியாயம் பேசுறீங்களா? உங்களெல்லாம் என் மனசுல எவ்வளவு உயரமா வச்சிருந்தேன் தெரியுமா? என்னோட அம்மாவுக்கு அடுத்தபடியா உங்களை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னடானா அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. நீங்க செல்விக்காக சண்டை போட்டப்பவும் பூட்டிருந்த மெஸ்ஸ திறந்து சமைச்சு போட்டப்பவும் உங்களை மனசுக்குள்ள அவ்வளவு கொண்டாடுன தெரியுமா? அதெல்லாம் உங்க மேல நான் வச்சிருந்த அன்புனால மட்டும்தான். அமைச்சர் வீட்டு கல்யாணத்துல அன்னைக்கு நடந்த சமையல் போட்டியில எனக்கு பரிசு கொடுத்தாங்க. உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த பரிச நான் உங்களுக்கே கொடுத்த. ஆனா நீங்க என் மனசு உடைச்சிட்டீங்கல்ல. இவ்ளோ ஏன்? எந்த ரெசிபிக்காக நீங்க இவ்ளோ காரியம் பண்ணீங்களோ அந்த ரெசிபி புக்கையே உங்ககிட்ட நான் கொடுத்திருக்கேன். ஏன்? உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையால தாங்க எனக்கு போய் நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே. அம்மா, என்ன சொன்னீங்க? அந்த கிருஷ் கெட்டவங்கிறதுனால தான் என்ன காப்பாத்தணும் நினைச்சீங்களா? இப்போ நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கிருஷ் விட நீங்க தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்கலாம்னு நினைக்கிற ரொம்ப ரொம்ப கெட்ட ஆளு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.